அல்லது தமிழ் சமூகம் சாதியால் பள்ளமுண்டு கிடக்கிற ஒரு கொடுமையை பற்றி எல்லோருமே கவலைப்படுகிறோம். அதை விமர்சிக்க முற்போக்காளர்கள் மட்டுமல்ல எல்லோருமே கொண்டு வருகிறோம். ஆனால் சாதியை மதத்தை விமர்சிப்பது, பிற சாதியினரை பிற மதத்தினரை விமர்சிப்பது என்ற அளவிலே தான் இருக்கிறது. தான் பிறந்த சாதியை, தான் பிறந்த மதத்தை விமர்சனத்தோடு, சுய விமர்சனத்தோடு பார்க்கிற துணிச்சல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகைய துணிச்சல் இருக்கிறவராக பாரதி இருந்தார். இன்னைக்கு பாரதியை நிந்திக்கிறவர்கள் பலரும் பாரதியிடம் இருந்து அவருடைய சொற்களிலேயே அதற்கான வார்த்தைகளை எடுத்து காட்டுவார்கள். அவர் பார்ப்பான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி எழுதிய கவிதைகளை சுட்டிக்காட்டுவார்கள். ஆனால் அப்படி அவர் செய்த அந்த தான் பிறந்த சாதியை பற்றிய விமர்சனத்தை நாம் இன்னைக்கு செய்கிறோமா? அல்லது பாரதியை நிந்திக்கிறவர்கள் செய்ய அந்த துணி கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இன்னைக்கு ஜனநாயகம் என்பது பிறரை விமர்சிப்பது மட்டுமல்ல, நம்மையே நாம் பரிசீலனை செய்து கொள்வது, சீர்தூக்கி பார்த்துக் கொள்வது. அந்த விதத்தில் பாரதி ஏகாதிபத்தியத்தை, அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் காலனி ஆட்சியை விமர்சித்தார். அந்த ஆட்சிக்கு எதிராக கிளம்பிடாமல் மௌலிகத்திலே ஆழ்ந்து கிடக்கிற மக்களினுடைய மனநிலையை பார்த்து விமர்சித்தார். ஆனால் அத்தோடு அவர் நின்று கொள்ளவில்லை, அந்த விமர்சனத்தை தன்னை நோக்கியும் திருப்பினார். இதைத்தான் நீட்சே சொல்வார், அறிவின் விஷ கொடுக்கை நாம் நம்மை நோக்கியே திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று. அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். அத்தகைய துணிவு கொண்ட ஒருவராக பாரதி இருந்தார். அந்த துணிச்சலை நாம் பெறுகிற நேரத்திலே தான் பாரதியின் உண்மையான ஆதரவாளராக, பாரதியை உண்மையாகவே மதிக்கிறவராக நாம் மாற முடியும். நன்றி, வணக்கம்.